வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்கள் தோழி ஆர்ஜே விமலா. மீண்டும் கை கொடுக்கும் காற்றாலை மின்சாரம். காற்றாலைகளிலிருந்து மீண்டும் அதிக மின்சாரம் கிடைப்பதால் மின்வாரியம் சிரமமின்றி மின் தேவையை பூர்த்தி செய்கிறது. தமிழகத்தில் தனியார் நிறுவனங்கள் 8502 மெகாவாட் திறனில் காற்றாலை மின் நிலையங்கள் அமைத்துள்ளன. அவற்றில் உற்பத்தியாகும் மின்சாரத்தை ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயித்துள்ள விலைக்கு மின்வாரியம் கொள்முதல் செய்கிறது. மே முதல் செப்டம்பர் வரை காற்றாலை சீசன். நடப்பு சீசனில் காற்றாலைகளிலிருந்து தினமும் சராசரியாக 8 கோடி யூனிட் மின்சாரம் வாங்கப்பட்டது. ஆகஸ்ட் 7 10.75 கோடி யூனிட் கொள்முதல் செய்யப்பட்டது. இதுவே இதுவரை ஒரே நாளில் மின்வாரியம் கொள்முதல் செய்ததில் அதிக காற்றாலை மின்சாரமாகும். இம்மாதம் முதல் ஊரடங்கில் அதிக தளர்வுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனால் மின் தேவை அதிகரித்து வரும் நிலையில் இம்மாதம் முதல் வாரத்தில் காற்றாலைகளிலிருந்து 1 கோடி யூனிட்டிற்கு குறைவாகவே மின்சாரம் கிடைத்தது. மின் தேவையை பூர்த்தி செய்ய வாரியத்திற்கு சிரமம் ஏற்பட்டது. இந்நிலையில் சில தினங்களாக காற்றாலைகளிலிருந்து மீண்டும் தினமும் 5 முதல் 6 யூனிட் மின்சாரம் கிடைக்க துவங்கியுள்ளது. இன்னைக்கு நான் சொன்ன தகவல் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம சேனலை லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிகளுடன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே விமலா.